அரசர் வாழ்க. கூறு, மகதத்திலிருந்து என்ன செய்தி வந்திருக்கிறது? அரசே, இதுவரை பதிலேதும் வரவில்லை. அந்த சாணக்கியனுக்கு அவனது புதல்வியை பற்றி அக்கறை இல்லை போலும். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுதான் இருக்கிறது. நான் சாணக்கியனின் புதல்வியை முடித்து விடுகிறேன். அப்போதுதான் இந்த நந்தன் எவ்வளவு ஆபத்தானவன் என்று அந்த சாணக்கியன் உணர்வான். இறப்பதற்கு முன்பு ஒரு விஷயத்தை நினைவில் கொள். நான் உன்னை கொல்வதால் நீ மரணிக்கப் போவதில்லை. நீ மரணிக்கப் போவதற்கு காரணம் உனது தந்தை சாணக்கியனுக்கு உன் உயிர் மீது எந்த அக்கறையும் இல்லை. நிறுத்துங்கள் மகாராஜா. ராஜகுரு, இன்று நீ என்னை தடுத்து அறிவுரை வழங்க ஆரம்பித்தால் சாணக்கியனின் புதல்விக்கு பிறகு நான் உனது தலையை துண்டிக்க நேரிடும். அதன் பிறகு நிச்சயம் உன்னால் யாருக்கும் அறிவுரை வழங்கவே முடியாது. நான் தங்களை சற்று பொறுமையாக இருக்குமாறு வேண்டுகிறேன் மகாராஜா. சிறிது பொறுமை காத்தால் தங்களுக்கான செய்தி இப்பொழுது இங்கே வந்து கொண்டிருக்கலாம். எந்த நிமிடமும் இங்கு வந்து சேரலாம். தாங்கள் இப்பொழுது சாணக்கியனின் புதல்வியை காயப்படுத்தினால் கூட அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த உங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காது. அந்த சந்திரகுப்தனுக்கு சாணக்கியன்தான் அனைத்தும் என்பதை தாங்களே அறிவீர்கள். அது மட்டுமல்லாமல் சாணக்கியனின் புதல்வியை தாங்கள் கொன்றுவிட்டீர்கள் என்று தெரிந்தால் அங்கே இருக்கும் தங்களின் புதல்வி நந்தினியை அவன் விட்டு வைப்பானா? நான் என்ன செய்வது ராஜகுருவே? காத்திருக்க வேண்டும் மகாராஜா. பொறுமையாக இருங்கள். தங்களிடம் சாணக்கியனின் புதல்வி இருக்கிறாள். அவளால் எங்கும் செல்ல முடியாது. தங்கள் புதல்வியை தாங்கள் திரும்ப பெறுவதற்கு இந்த ஒரு வாய்ப்பு மட்டும்தான் உள்ளது. தங்கள் புதல்வி நந்தினி அங்கு நன்றாக இருக்க வேண்டுமெனில் தாங்கள் இவளை நன்றாக நடத்த வேண்டும். என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய்? கிடைத்த பிறகு நீ அதை பார்த்துக்கொள். என் பொருட்கள் எங்கே? இங்குதானே வைத்திருந்தேன். என்ன இது? இதுதான் என் வெற்றிக்கான வழி. இந்த நஞ்சு யார் உடலிலாவது சேர்ந்து விட்டால் அவர்கள் பிழைக்கவே முடியாது. இரண்டு துளிகள், இரண்டே துளிகள் உடலுக்குள் சென்றால் வேலையை காட்டிவிடும். ஆம், இப்பொழுது நான் நந்தினியாக மாறி அந்த சாயாவிற்கு இந்த நஞ்சை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு எனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. சாயா இருந்த பிறகு நான் நந்தினியின் இடத்தை நிரந்தரமாக பிடித்து விடுவேன். ஆம். இல்லை ரூபா, வேண்டாம். அனைவரும் அங்கேதான் இருக்கிறார்கள். நீ இந்த நேரத்தில் அங்கே சென்றால் யாரேனும் பார்த்தால் பிரச்சனையாகிவிடும். நீ அங்கே செல்ல வேண்டாம். ரூபாவை யாரும் தடுக்க முடியாது. வேண்டாம் ரூபா, நான் சொல்வதை கேள். அனைவரும் சாயாவை சுற்றிதான் இருக்கிறார்கள். ஒரு தவறை திருத்த போய் இன்னொரு தவறு செய்து விடாது. நிறுத்துகிறாயா அம்மா? அந்த சாயா கண் விழித்து விட்டால் நாம் இருவரும் இறந்து விடுவோம். நாம் இறப்பதற்கு பதில் இல்லை. இறைவனே, ரூபா, ரூபா நில். ஐயோ இறைவனே, இந்த பைத்தியக்கார பெண் என்ன செய்ய போகிறாளோ எனக்கு புரியவில்லை. நான் எப்படி இவளை காப்பாற்றுவேன்? ரூபா, எங்கே அந்த புத்தகம்? அந்த வைத்திய குறிப்புள்ள புத்தகம் எங்கே? இதில் எந்த புத்தகம் என்று தெரியவில்லையே. எதில் அந்த குறிப்புகள் இருக்கிறது? அதை கண்டுபிடித்தால் தான் சாயாவை காப்பாற்ற முடியும். நந்தினி, நந்தினி, என்னுடன் வா.